வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழர் கிரியேஷன் சேனல், நான் உங்கள் ஹரி பிரசாத். ஷான்சி படம் நினச்சதை விட சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி, ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படத்தோட ரெண்டாவது ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும், ரெண்டாவது ட்ரெய்லரில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி சார்லி காக்ஸ் இந்த படத்தில் இருக்க போகிறாரா, ட்ரெய்லரில் சார்லி காக்ஸ் மாதிரி ஒருத்தரை பார்த்தீங்களே அவர் உண்மையிலுமே சார்லி காக்ஸாக இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டீட்டெயில் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு கடைசியில் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸை பற்றி சொல்கிறேன். ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படத்தோட மொதல் ட்ரெய்லர்லேயே ஏகப்பட்ட விஷயத்தை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ரிவீல் பண்ண மாதிரி நாம் நினச்சிட்டு இருக்கோம், பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. படத்தோட மொதல் 30 நிமிஷத்தில் வர சில சீக்வன்ஸை மட்டும்தான் அந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. மொதல் ட்ரெய்லர்லேயே ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படம் ஸ்பைடர் வர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே மல்டி வர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டாங்கிற வார்த்தையே சொல்லிட்டாரு. அதனால் படம் கண்டிப்பாக ஸ்பைடர் வர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. பழைய ஸ்பைடர்மேன் படத்தில் வந்த வில்லன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் அப்பியர் ஆக போகிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாமே ஆல்ரெடி மொதல் ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. அப்படி காமிச்சிருந்தாலும் அந்த வில்லன்ஸ்லாம் எப்படி அவங்க ரியாலிட்டியிலேருந்து நம்ம ரியாலிட்டிக்கு வந்தாங்க, நிறையா வில்லன்ஸ் அந்த படங்களில் சாகிற மாதிரி இருந்திருப்பாங்க, சாகிறதுக்கு முன்னாடி எப்படி இவங்க இந்த ரியாலிட்டிக்கு வந்தாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்டில் நமக்கு குழப்பமாக தான் இருக்குது. அண்ட் இந்த படத்தோட மெயின் பிளாட் என்னவாக இருக்கும், ஸோ பழைய ஸ்பைடர்மேன் படத்தோட வில்லன்ஸ் இங்கே வர போகிறாங்க, பட் அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி மூவ் ஆக போகுது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெண்டாவது ட்ரெய்லரில் லைட்டாக டீஸ் பண்ண போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்விட்டர் யூசர் கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விட்டர் யூசர்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷனை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உண்மையாயிருக்கு, சில இன்ஃபர்மேஷன் பொய்யும் ஆயிருக்கு. அதனால இவங்க சொல்ற இந்த இன்ஃபர்மேஷனை நாம தெரிஞ்சுக்கலாம், கிட்டத்தட்ட இந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். 100% இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் யாரும் எடுத்துக்காதீங்க. ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோட ரன் டைமை பற்றியும் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆல்ரெடி நாமளே ஒரு வீடியோவில் ரன் டைமை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இவங்க என்ன ரன் டைம் சொல்லியிருக்காங்கன்னா, படம் 2 மணி நேரம் 37 நிமிஷம் இருக்க போகுதான். பட் இதே டியூரேஷனோட படம் கண்டிப்பாக தியேட்டருக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதைக்கு படத்தோட ரீஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறையா ரீஷூட் கிளிப்ஸை திருப்பி ஆட் பண்ணுவாங்க, சில பழைய கிளிப்ஸை டெலிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய அல்ட்ரேஷன் அந்த படத்தில் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதனால ஃபைனலாக படம் ஃபுல் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் டியூரேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ இவங்க சொல்லியிருக்க டியூரேஷனை விட 5 நிமிஷம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் இது வரைக்கும் ஏகப்பட்ட சோர்சஸ் சொன்னது வச்சு பார்க்குறப்ப இந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படம் குறைஞ்சது 2.5 மணி நேரம் 30 நிமிஷமாவது இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த படம் இன்ஃபினிட்டி வார் படம் லென்த் அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா இந்த படத்துலையும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் அப்பியர் ஆக போகிறாங்க, மல்டிவர்ஸை பேஸ் பண்ணி இருக்க போகுது, பிரம்மாண்டமான ஒரு படம், ஃபேன்ஸ் ரொம்ப ஹைப்போட இருக்க படம். அதனால இந்த படம் கண்டிப்பாக 2 மணி நேரம் 30 நிமிஷம் இருக்கிறது எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஈவன் படம் 4 மணி நேரம் இருந்தால் கூட ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஹைப்போட இருக்காங்க. அடுத்து நோவே ஹோம் படத்தோட ரெண்டாவது ட்ரெய்லரில் சின்ஸ்டர் 6 வில்லன்ஸை கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிக்க போகிறாங்களாம். அண்ட் மல்டிவர்ஸ் எப்படி வேலை செய்யுது, எப்படி அந்த வில்லன்ஸ் அவங்களோட ரியாலிட்டியிலேருந்து மெயின் எம்சியு டைம்லைனுக்கு வந்தாங்க, இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்களாம். ஸோ இப்போ வரைக்குமே 6 வில்லன் வர போகிறாங்கன்னு நிறையா சோர்ஸ் சொல்லியிருக்காங்க. சின்ஸ்டர் 6-ஐ இந்த படத்தில் நாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்படி பார்க்குற மாதிரி இருந்தால் மொத்தம் 6 வில்லன்ஸ் வேணும். 6 வில்லன்ஸில் ஆல்ரெடி மொதல் ட்ரெய்லரில் 5 வில்லனை டீஸ் பண்ணிட்டாங்க. டாக்டர் ஆக்டோபஸை டைரக்டாகவே காமிச்சாச்சு, கிரீன் காப்ளினை பம்ப்கின் பாம் வச்சு டீஸ் பண்ணிட்டாங்க, அதனால கிரீன் காப்ளின் வரப்போறாரு, எலக்ட்ரோவோட எலக்ட்ரிக் பிளாஸ்டை காமிச்சிட்டாங்க, அதனால எலக்ட்ரோவும் வரப்போறாரு. மொத்தமாக டாக்டர் ஆக்டோபஸ், கிரீன் காப்ளின், எலக்ட்ரோ 3 பேர் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து சாண்ட்மேன், சில சீக்வன்ஸில் அது சாண்ட்மேன் மாதிரி காமிச்சிருந்தாலும் அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல உண்மையிலுமே சாண்ட்மேன் இருக்காரா இல்லையான்னு. பட் இது வரைக்கும் லீக் ஆன ஏகப்பட்ட பிளாட்டில் சாண்ட்மேனை பற்றி பேசியிருக்காங்க, அதனால் சாண்ட்மேன் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அடுத்து ட்ரெய்லரில் ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸில் டாம் ஹேலன் ஸ்பைடர்மேனை யாரோ பின்னாடி இருந்து பிடிக்க வர மாதிரி தெரியும். அந்த சீன் டக்குன்னு முடிஞ்சிடும், ஆனால் ஜஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணி பார்க்குறப்ப அது லிசார்ட் மாதிரி தான் தெரியுது. ஆல்ரெடி லிசார்டும் நிறையா பிளாட் லீக்கில் ஒரு வில்லனாக இருக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு லிசார்டும் இந்த
படத்துல ஒரு வில்லனா இருப்பாரு அப்படினு कंफर्म பண்ணிட்டாலும் இதுவரைக்கும் மொத்தமா 5 வில்லன்ஸ் தான் कंफर्म பண்ணியிருக்கோம் ஆனா சினிஸ்டர் 6 அப்படினா ஆறாவதா இன்னொரு வில்லன் வரணும் இதுவரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டோரி லீக் பிளாட் லீக் நோ வே ஹோம் படம் रिलेटेडா வந்திருக்கு பட் எந்த ஒரு ஸ்டோரி லீக்லயுமே 5 வில்லன்ஸ் தாண்டி ஆறாவது வில்லன் யாருங்கறத மென்ஷனே பண்ணல சோ லீக் ஆகல சோ ஆறாவது வில்லன அந்த அளவுக்கு மார்வல் சீக்ரெட்டா வச்சிருக்காங்க ஈவன் டோபி மேக்கர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ரெண்டு ஸ்பைடர்மேன் இந்த படத்துல இருக்க போற விஷயம் Sony Marvel confirm பண்ணினாலும் அது रिलेटेड ஏகப்பட்ட லீக்ஸ் ஆக்சுவலா கிடைச்சது. இந்த ஆறாவது வில்லன் யாரு அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு லீக்குமே கிடைக்கல. அந்த அளவுக்கு ரொம்ப சீக்ரெட்டா தான் இருக்கு. அதனால இந்த வில்லன் ரொம்ப ஸ்பெஷலா தான் இருக்க போறாரு. ஒரு சர்ப்ரைஸா இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத யாராவது ஒருத்தர் அந்த ஆறாவது வில்லனா இருக்கலாம். சோ ஆல்ரெடி டோபி மேக்கர் அண்ட் கார்ஃபீல்ட் யுனிவர்ஸ்ல இருந்து நிறைய வில்லன்ஸ் வந்துட்டாங்க. அதனால கண்டிப்பா இந்த ஆறாவது வில்லனும் அவங்க யுனிவர்ஸ் சேர்ந்தவரா இருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அவங்க கண்டிப்பா MCU சேர்ந்த ஒரு வில்லனா இருப்பாங்க இப்போதைக்கு இருக்க ஆப்ஷன் மிஸ்டீரியோ வல்ச்சர் ஸ்கார்பியன் இந்த மூணு பேர் தான் இந்த மூணு பேர்த்தல யாராவது ஒருத்தர் வில்லனா வரலாம் எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிலி மிஸ்டீரியோ ஆறாவது வில்லனா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது நீங்க யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க ஆர் இந்த மூணு வில்லனும் இல்லாம வேற ஒரு வில்லனா சர்ப்ரைஸா மார்வல் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு எப்படியா இருந்தாலும் இந்த ஆறு வில்லன்ஸும் ஒரே டீமா இருக்க மாதிரி ஒரு ஷாட் இந்த இரண்டாவது ட்ரைலர்ல இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப நம்ம ட்ரைலர்ல அந்த ஆறாவது வில்லன் யாரு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொறுமையா வெயிட் பண்ணி பாப்போம் அடுத்த ட்ரைலர்ல அந்த வில்லன்ஸ் எல்லாம் அவங்க ரியாலிட்டில இருந்து எப்படி MCU க்கு வந்தாங்கங்கறத கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்கலாம் அதுக்கு அப்புறம் எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்க்கிற மாதிரி டோபி மேக்கர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இந்த ரெண்டு ஸ்பைடர்மேனியும் இந்த இரண்டாவது ட்ரைலர்ல காமிச்சிருவாங்க அப்படினா நிறைய சோர்ஸ் சொல்லிருக்காங்க ஈவன் மொத ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இரண்டாவது ட்ரைலர்ல தான் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் டோபி மேக்கர் ரெண்டு ஸ்பைடர்மேனி காமிப்பாங்கன்னு அப்ப இருந்தே ஆக்சுவலா சொல்லிட்டு தான் இருக்காங்க சோ நிறைய சோர்ஸ் இந்த மாதிரி ஒரே விஷயத்தை சொல்லிருக்கனால எனக்கு தெரிஞ்ச ரெண்டாவது ட்ரைலர்லயே டோபி மேக்கர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட காட்டிடுவாங்களோன்னு தான் தோணுது சில ஃபேன்ஸ் இத அக்செப்ட் பண்ண மாட்டீங்க ரெண்டு ஸ்பைடர்மேனி ஓட்டுக்கா படத்திலே காமிக்கலாமே ஏன் ட்ரைலர்ல காமிச்சு அந்த ஒரு இன்ட்ரஸ்ட குறைக்கறாங்க அப்படினு பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஆங்கிள்ல இருந்து யோசிச்சு பார்க்கறப்ப ரெண்டு ஸ்பைடர்மேனி ரெண்டாவது ட்ரைலர்ல காமிச்சா எனக்கு தெரிஞ்சு படத்தோட ஹைப் இன்னும் அதிகமாகும் தான் தோணுது ஆனால மார்வல் சோனி ரெண்டு பேருமே ரெண்டாவது ட்ரைலர்லயே ரெண்டு ஸ்பைடர்மேனி காமிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணி நினைக்கிறேன் அந்த ரெண்டு ஸ்பைடர்மேனியும் இந்த ட்ரைலர்ல எப்படி காமிக்க போறாங்கன்னு அந்த சோர்ஸ் சொல்லியிருக்காங்க சோ நீங்க வில்லன்ஸ் பாக்குற அளவுக்கு இந்த மூணு ஸ்பைடர்மேனியும் அதிக நேரம் நீங்க ட்ரைலர்ல பார்க்க மாட்டீங்க எப்படி முத ட்ரைலர்ல டாக்டர் ஆக்டோபஸோட ஃபேஸ் 2 செகண்ட் ரிவீல் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு 2-3 செகண்ட் டாம் ஆலன் ஸ்பைடர்மேன் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் மூணு ஸ்பைடர்மேனும் ஒருத்தர் ஒருத்தர் அவங்களோட கையை நீட்டி ஒரு கன்ஃபியூஷனோட பாக்குற மாதிரி ஒரு ஷாட் இந்த ட்ரைலர்ல வைக்க போறாங்களாம் சோ யா இதுவே போதுமே இதுக்கு மேல வேற எதுவுமே வேண்டாம் அண்ட் ஜஸ்ட் அந்த ஒரு ஷாட் வெச்சா மட்டும் போதும் நம்ம 100% கன்ஃபார்ம் ஆயிலாம் டோபி மேக்கர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இந்த படத்துல இருக்க போறாங்கன்னு பட் அவங்க எப்படி அப்பியர் ஆக போறாங்க படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எந்த வகையிலுமே ஸ்பாயில் ஆகாது ஆனால இந்த மாதிரி ஒரு ஷாட்டை ரெண்டாவது ட்ரைலர்ல மட்டும் வெச்சிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ரெண்டாவது ட்ரைலர் மொத ட்ரைலரோட ரெக்கார்ட பீட் பண்ணிரும் அதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல அடுத்து ஃபைனலா சார்லி காக்ஸோட மேட் முர்டாக் கரெக்டரையும் இந்த ரெண்டாவது ட்ரைலர்ல காமிப்பாங்கன்னு தான் சொல்லிருக்காங்க சார்லி காக்ஸ் பத்தி தனியா ஒரு அப்டேட் இருக்கு அத நான் தனியா சொல்றேன் சோ இந்த விஷயத்தெல்லாம் தான் நீங்க ரெண்டாவது ட்ரைலர்ல எதிர்பார்க்கலாம்னு சொல்லிருக்காங்க சோ இந்த விஷயத்தை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே நடக்கலாம் அப்படி நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் நம்புவோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரைலர்ல வருங்கறத நம்புவோம் அப்புறம் என்ன நடக்குதுங்கறத பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து ரெண்டாவது ட்ரைலர் எப்ப ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத spiderman.fan1962 அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் யூசர் தான் ரிவீல் பண்ணியிருக்காரு சோ அவருக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு கிளியரா தெரியல பட் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாவது ட்ரைலர் அக்டோபர் 22 அப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகுதாம் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அக்டோபர் 22 அப்புறம் அப்படின்னா அக்டோபர் 22 கூட ட்ரைலர் ரிலீஸ் ஆகலாம் அதுக்கடுத்து 1 or 2 days ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் ஈவன் அந்த ட்ரைலர்ல ஸ்பைடர் வர்ஸ் பத்தி ஒரு விஷயத்த பார்க்க போறீங்கன்னு அவரும் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸ்பைடர் வர்ஸ் அப்படின்னா நாம் என்ன சொன்ன மாதிரி மூணு ஸ்பைடர்மேனும் ஒருத்தர் ஒருத்தர் கையை நீட்டி பார்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து சார்லி காக்ஸோட மேட் முர்டாக் கேரக்டரும் இந்த ட்ரைலர்ல வருவாரு அப்படின்னு இந்த சோர்ஸும் சொல்லியிருக்காங்க அதனால பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஆண்ட் இப்போதைக்கு சார்லி காக்ஸோட அப்டேட்டுக்கு வருவோம் ஆல்ரெடி மொத ட்ரைலர்ல பீட்டர் பார்க்கர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸை காமிச்சிருப்பாங்க அங்க பக்கத்துல ஒருத்தர் திடீர்னு ஃபைல கொண்டாந்து போடுவாரு அந்த கேரக்டர் எல்லாருமே சார்லி காக்ஸோட மேட் முர்டாக்குன்னு நிறைய ஃபேன் சொல்லியிருந்தாங்க பட் அது வந்து நான் கிடையாதுன்னு சார்லி காக்ஸே ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு இவர் சொன்ன மாதிரியே அந்த ட்ரைலர்ல காமிச்ச அந்த ஸ்பெசிபிக்கான கேரக்டர் சார்லி காக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம்
படம் ஆயிடுச்சு. ஷான்சி படம் நிறைய IMAX தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. படத்துக்கு முன்னாடி நோ வே ஹோம் ட்ரைலரை போட்டு காமிச்சிருக்காங்க. அது IMAX ஸ்கிரீன் அப்படிங்கறனால ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கு. அதனால நம்ம நார்மலா ட்ரைலர் நம்ம போன்ல பாக்குறப்ப அந்த கேரக்டரோட ஃபேஸ் ரிவீல் ஆகல. ஆனா IMAX ஸ்கிரீன்ல அந்த ட்ரைலரை பாக்குறப்ப அவரோட ஃபேஸ் பாதி ரிவீல் ஆயிருக்கு. ஃபுல்லா ரிவீல் ஆகல, பட் பாதி ரிவீல் ஆயிருக்கு. ஆனா பாதி ரிவீல் ஆனதை வச்சே அது சார்லி காக்ஸ் இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த போட்டோவை அவர் எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போட்டோ நான் இப்ப ஸ்கிரீன்லையும் போடுறேன் பாருங்க. அது சார்லி காக்ஸ் கிடையாதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சீக்வன்ஸ்ல ட்ரைலர்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டாம் ஹாலண்ட் கிட்ட பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் அது தெரியுது. ஸோ அந்த ஸ்பெசிபிக் கேரக்டர் சார்லி காக்ஸ் கிடையாது. பட் அதுக்குன்னு சார்லி காக்ஸ் மேட் மூர்டாக் இந்த படத்தில் அப்பியரே ஆக மாட்டார்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த கேரக்டர் சார்லி காக்ஸ் இல்லை. பட் சார்லி காக்ஸோட மேட் மூர்டாக் கேரக்டர் இன்னமும் இந்த நோவே ஹோம் படத்தில் அப்பியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது ட்ரைலரில் அவரை காமிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஃபைனலாக ஷான்சி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி பார்க்கலாம். மார்வல் எதிர்பார்த்ததை விட இப்போதைக்கு ஷான்சி படம் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அவங்க மொத்தமாக ஓப்பனிங் வீக்கெண்ட் 25 மில்லியன் டாலர்லேருந்து 75 மில்லியன் டாலர் வந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும்னு அந்த ரேஞ்சை ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ஷான்சி படம் ஃப்ரைடே அன்னைக்கு முத நாள் மட்டும் 29.6 மில்லியன் டாலர் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேஞ்சில் லோயஸ்ட் லெவலை மொதல் டேலேயே தாண்டிடுச்சு. அண்ட் தேர்ஸ்டே ப்ரிவியூவில் மொத்தமாக 9 மில்லியன் டாலர். பட் தேர்ஸ்டே ப்ரிவியூவிலையும் சரி ஃப்ரைடே முத நாளையுமே சரி அந்த கலெக்ஷன் பிளாக் விடோ படத்தை விட கம்மி தான். அப்போ பிளாக் விடோ படத்தை விட ஷான்சி படம் பூரா தான் பர்ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா, வெல் அதுதான் கிடையாது. பிளாக் விடோ அப்படிங்கிற கேரக்டர் ஆல்ரெடி 10 வருஷமாக நம்ம பழகின கேரக்டர். ஆனால் ஷான்சி அப்படிங்கிறது புது கேரக்டர். அதனால் பிளாக் விடோ படத்தை விட இது கம்மியாக இருந்தாலும் இது ஸ்டில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான். தேர்ஸ்டே ப்ரிவியூ 9 மில்லியன் டாலர், ஃபர்ஸ்ட் டே ஃப்ரைடே 29.6 மில்லியன் டாலர், கிட்டத்தட்ட 30 மில்லியன். இப்போதைக்கு 40 மில்லியன் டாலர் இந்த படம் வசூல் செஞ்சிருச்சு. அடுத்து சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் கலெக்ஷன் ஒன்றா சேர்த்துனா ஓப்பனிங் வீக்கெண்டில் இந்த படம் ஒரு 60 மில்லியன் to 70 மில்லியன் டாலர் ஈஸியாக வசூல் செஞ்சிடும். ஸோ அவங்க ப்ரிடிக்ட் பண்ண அளவுக்கு இந்த ஷான்சி படம் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஷான்சி படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். அடுத்து இட்டர்னல்ஸ் படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ ஷான்சி படம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வச்சு தான் இட்டர்னல்ஸ் படம் சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு டிஸ்னி முடிவெடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு ஷான்சி படம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக இட்டர்னல்ஸ் படத்தை சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பாசிபிளி நோவே ஹோம் படமும் December 17 ரிலீஸ் ஆகிடும். ஸோ உண்மையிலுமே மார்வல் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல நியூஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்குத்துக்கான மார்வல் அப்டேட்ஸ். ஸோ இந்த அப்டேட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட தாட்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழ் ரேத் கிரியேஷன் சேனல். டாடா. We'll be right back.